கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமான உங்கள் யாவரையும் இந்த கிருபா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் ஒருவர் செய்த ஜெபம் அவர் செய்த அவருக்கான முதல் ஜெபம் இதுதான் முடிவு ஜெபம் இதுதான் ஒரே ஜெபம் தான் அவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தையும் அந்த ஜெபம் செய்த நபரை குறித்தும் நாம் படிக்க இருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும்

மிகவும் அவசரமான அவசியமான காரியம் அந்த காரியத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற வாஞ்சியை தேவன் உங்களுக்குள்ளே உண்டாகும்படியாக தினசரி ஒரு நிமிடமாவது பிரார்த்தனை செய்ய ரெண்டு பேர் ஜபம் பண்ண போனார்கள் இயேசு ஒரு ஓமே சொன்னார் ஒருவனுடைய ஜபம் ஒரு நிலையிலும் மற்றவனுடைய ஜபம் இன்னொரு நிலையிலும் இருந்ததை இயேசு பிரித்து அடையாளப்படுத்துகிறார் அப்பயே அவர் தீர்ப்பம் சொல்றாரு ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி அப்போ பிரார்த்தனை செய்யும் பொழுது ஜபம் செய்யும் பொழுது சில காரியங்களை உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவைகள் உள்ளடங்கி இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது பிரார்த்தனை என்பது சர்வ வல்லவரோடு நாம் பேசுவது அல்லவா அப்போ என்ன வந்தேன் சும்மா வந்தேன் இருந்துட்டு போகிறீங்க ஆ சும்மா இருந்துட்டு போகிறேன் இன்னைக்கு மாத்திரமா இல்லை என்ன இல்லை நீங்கள் இன்னைக்குனாலும் சரி இல்லை உடனே போக சொன்னாலும் சரி அப்படின்னு நம்ம யார்கிட்டயோ பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சில நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா எங்கே போறீங்க அப்படின்னு சும்மா போகிறேன் கடைக்கு அப்படின்னு நான் ஆயத்தமா இல்லை அது ஒரு தெளிவான விருத்தியை கொடுக்காது ஆம் பிரார்த்தனை என்பது சாதாரணமானதல்ல அது சர்வ சக்தி நிறைந்த ஒன்றாக இருக்கிறது மாபெரும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு மனிதன் செய்த ஜெபமும் அதனுடைய விளைவும் நம்முடைய ஜெபத்திற்கு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது பயனுள்ள காரியங்கள் இருக்கிறதா என்று ஒரு சிறிய ஆராய்ச்சிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக ஒரு அழகான பிரார்த்தனை ஒரு சிறிய பிரார்த்தனை ஒரு அவசர பிரார்த்தனை அதற்கப்புறம் இந்த ஜபம் மன்னனுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை அவன் ஜெபிக்க அவனுக்கு தருணமே இல்லாமலே போய்விட்டது ஆனாலும் அவனுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்டதாக இருக்கிறது அதை நாம் கவனிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பேனா பென்சிலை வச்சு குறிங்க அடி அடிக்கோடுங்க இங்கே சிலுவையிலே கிறிஸ்துவினுடைய வலது இடது புறத்திலே இரண்டு கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் ஒரு பிரார்த்தனை செய்கிறான் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்றான் இயேசுவை ராஜா என்ற அறிவிப்பு பலகை அங்கே இருந்தது அந்த அறிவிப்பு பலகை இவனுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்க கூடும் என்று கவனிப்போம் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் முடி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் என்றான் யாரோ ஒருவன் இவனுக்கு சம்பந்தமில்லாத ஒருவன் பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அறிமுகமாகிறார் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறது ஒரு ராஜா இன்னொருவனே ராஜா என்று சொல்லுகிறான் இவன்டைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது விஷயம் அதனால இவன் இப்பொழுது பிரார்த்தனை செய்கிறான் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு அவருடைய அதிகாரத்தின் உறுதியை தெரிந்து கொண்டவன் அவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றான் நீங்களும் நானும் பண்ண போறதுக்கு முன்னாடி அவருடைய அதிகாரத்தை கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை பிதாவினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்ய போவது பலனை உண்டாக்கி கொடுப்பதற்கு அது காரணமாய் அமையும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அடுத்து இவனுடைய பிரார்த்தனையில் என்ன கலந்திருக்கிறது என்று கவனிப்போம் நாற்பதாவது வசனத்தில் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா இவனிடத்திலே கடவுள் பயம் இருந்திருக்கிறது இவனுடைய முன் வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்கிற வேளையிலே அவனிடத்திலே தெய்வீக பயம் இருந்தது அந்த கர்த்தருக்கு ஏற்ற பயம் அவரிடத்திலே அவனை ஏந்தி பிரார்த்தனை செய்ய வைத்திருக்கிறது அப்ப நம்முடைய ஜெபத்தில் பயம் இருக்க வேண்டும் என்ன அழகாக சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் நாம யாருன்னு புரியணுங்க பிரார்த்தனை பண்ண போறப்ப நம்முடைய தகுதி என்ன நம்முடைய குறைவு என்னன்னு நமக்கு புரியணுங்க ஒருவேளை அது நமக்கு நினப்பு வரல அப்படின்னா யார்கிட்ட பேசுறோமோ அவருடைய உயர்ந்த நிலையை நினைச்சு அதுக்கு நமக்கு இருக்கிற நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனை நம்மை தாழ்மையுடனும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடனும் நம்மை பிரார்த்தனை செய்ய வைக்கும் நாம தண்டனைக்கு உரியவங்க அப்படின்றத உணர்ந்தான் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு தகுதி இல்லாத நான் உன்னிடத்தில் வருகிறேன் எனக்கு உம்முடைய தகுதியின்படி தயை காட்டும் என்று கேட்பது எவ்வளவு ஒரு நேர்த்தியான காரியமாக அமையும் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இன்னொரு பகுதியை பார்ப்போம் இவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில் சொல்றதுக்கு முன்னாடி அவரிடத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணுவதற்கு முன்பாக அவருடைய தகுதி அம்சத்தை பண்பை குவாலிட்டிய அத்தாரிட்டிய எவ்வளவு விஷயம் பாருங்களேன் எவ்வளவு காரியங்கள் ஒருவன் பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு காரணங்கள் அல்லது அவன் பிரார்த்தனைக்குள்ளே அடங்கி இருக்கின்ற காரியங்கள் நம்முடைய பிரார்த்தனைக்குள்ளே நம்முடைய ஜபங்களுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருப்பது எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன விஷயம் சிறிய நிகழ்ச்சி சிறிய பிரார்த்தனை பெரிய வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது தகாதது ஒன்றையும் அவர் செய்யவில்லை இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்றும் பரிபூர்ணமானவர் என்றும் அவர் தேவனுடைய தெய்வீக குமாரன் என்றும் அவர் பண்பை நம் இதயத்தில் மீண்டும் ஒரு முறை சரி செய்து கொண்டு முழங்காலுக்கு நாம் செல்வது நமக்கு சால சிறந்ததாக அமையும் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியணி நினைத்தரலும் என்றார் அவனுடைய பிரார்த்தனை அவரை ஆண்டவர் என்று அறிக்கை இடுகிறான் வெறும் ஆண்டவர் சொல்லல இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை எடுக்கிறான் ஏன் தெரியுமா அது இங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கு அவன் அந்த பக்கத்துல இருக்கிறவன் அவன் பரிகாசம் பண்றான் ஏன் அவனும் கூட சும்மா பரிகாசம் பண்ணல அவன் பரிகாசம் பண்ணுவதற்கும் ஒரு காரணம் இருக்கு நம்மள மாதிரி குற்றவாளி ஆக்கிட்டாங்க நம்மள மாதிரி சிலுவையில தொங்குறாரு தானா இவரால எதுவும் செய்ய முடியாது இப்படி ஒருவன் இயேசுவை பார்க்கிறான் அவருக்கு அருகிலே அதே நிலைமையில இன்னொருவன் இருக்கிறான் அவன் இயேசுவை இன்னொரு ஒரு பார்வை பார்க்கிறான் யோசித்து பார்த்தீர்களா நீங்க பைபிளை படிக்கிறது இயேசுவை நம்புறது எதற்காக நான் வேதத்தை வாசிப்பது இயேசுவின் நாமத்தினால் விசுவாசம் கொண்டு பிதாவினிடத்தில் நெருங்கி சேர்வது எதற்காக நமக்கு ஒரு காரியம் நடப்பதற்காகவா அல்லது அவரை என்னவென்று அறிந்து கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சியாக இருக்கிறதா என்று ஒண்ணுதாங்க ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஒரே சமயங்க ஒரே மாதிரி சூழ்நிலைங்க ஆனாலும் அவரின் வல்லமையை அறிந்து கொள்ள வேதத்தை படிக்கிறோமா அறுபத்தாறு புத்தகம் அதில் இருபத்தி ஏழு ஏற்பாடு இவ்வளோ பெரிய புத்தகம் இதை என்னைக்கு படிக்கிறது எப்ப பார்த்தாலும் படிப்படின்றாங்களே இதுல என்ன இருக்கிறது அப்படி என்ன ஏசு ஏசின்றீங்களே அவர்கிட்ட என்ன இருக்குது பரிகாசம் பண்ணுவதற்காக இயேசுவை தெரிந்து கொள்கிறோமா அல்லது அவரை ஆண்டவராக அறிந்து கொள்வதற்காக இயேசுவை தெரிகிறோமா அல்லது இயேசுவை தெரிந்து கொள்ள கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒருவன் இழந்ததை போல நாமும் இழந்து போகிற நிலையில் இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு அழகு அவர் ஆண்டவர்னு சொல்றதுக்கு புரியுதா ராஜ்யம் இல்லாத ஒரு ராஜாவா அவர் மக்கள் இல்லாத ஒரு அரசனா அவர் அப்ப அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அதற்கு அவர் அரசன் அந்த அரசனுடைய அதிகாரம் என்ன அந்த அதிகாரத்தின்படி என்னை காப்பாற்றி வாழ வையும் என்று அவன் கேட்கிறான் என்ன ஒரு அழகான ஒரு விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணுகிறான் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நினைவிருக்கிறதா வேண்டுகிறான் ஏன்னா அவனுக்கு எந்த கேரண்டியுமே இல்லை இதுக்கு முன்னாடி இயேசு கிட்ட கேட்டு ஏதாவது நடந்தத அவன் பார்த்து விசுவாசிக்கல இவன் கேட்டதுனால இனிமேல் நடக்க போகும் அப்படின்றத அவன் உயிர் வாழ்ந்து பார்க்க போறதும் இல்லை அப்ப உடைய ராஜ்யத்துல நினைத்தரலாம் அப்ப இவனும் சாக போகிறான் சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான் பாருங்க என்ன ஒரு அழகான ஒரு சிந்தனை நீர் வரும்போது என்று அவன் கேட்கின்றான் அப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பதை விசுவாசித்து இருக்கிறான் என்னைக்கோ வரப்போகுது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் சில பேர் பரமண்டலையில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அதை ஒரு வழக்கம் போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கல்வாரி கிறிஸ்துவின் சிலுவையின் ஒரு பக்கத்தில் இருக்கிறவன் அந்த ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்டான் ஒரு கல்வன் கிறிஸ்துவை சந்தித்து அறிந்து கொண்டான் ஆனால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் பாரம்பரியத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகளை சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோமா அல்லது இயேசுவை கல்வாரி சிலுவை சந்தித்து ராஜ்யம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம் இதற்கு கிடைத்த கைமாறு என்ன இந்த பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில் என்ன வாசிக்க கேட்கலாம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுமே கூட பிரதேசில் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் முடிஞ்சு போச்சுங்க மரணத்தின் துவக்கத்தில் கேள்வி மரணத்தின் துவக்கத்தில் ஒரு பிரார்த்தனை மரணத்தில் மறைக்கு முன்பு அல்ல மரணத்தில் மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது அவனுக்கு அதனுடைய அடுத்த முடி சாவுதானே தானே அப்ப மரணம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மரண பரியந்த உண்மையாயிரு மரணம் வந்தாலும் உண்மையாயிரு மரணம் வந்த பொழுது அவன் ஒரு உண்மையை சத்தியத்தை கற்றுக்கொண்டான் அங்கே அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய் என்று உண்மையாகவே தூய்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையில கவனிச்சிங்களா ஏன்னா கிறிஸ்துவின் அதிகாரம் அவரை ஆண்டவரே என்று சொன்னான் சோ அந்த ராஜாவுக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருவனை ஏற்றுக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் ஒரு இயேசு அதிகாரம் பெற்றவர் என்பதை இங்கே ஒருவன் காரணமாயிருக்கிறான் பாருங்க ஆம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய தெய்வீக குமாரன் என்று நாம் அறிக்கை இடுவது அவர் ஆண்டவருடைய குமாரன் என்றும் அவர் பரமபிதாவினுடைய குமாரனாக மாறினதினாலே உலகமே நீயும் நானும் அந்த பரம கடவுளுக்கு பிள்ளையாக மாறலாம் அதற்கு இயேசு ஒரு முன்மாதிரி என்று சொல்லுகிற ஒரு சிலாக்கியம் பெற்ற ஜனமாக நாம் இருக்கிறோம் திருவிருந்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் அடக்கம் உயர்த்திழுதலை நினைவு பொழுது இவன் அறிக்கையிட்டு அந்த ராஜ்யத்தின் மகிமையை தெரிந்து கொண்டானே உள்ளே வான் என்ற அழைப்பு பெற்றாரே திருமுழுக்கிலே அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்திருக்கிற நாம எவ்வளவு பெரிய பெரிய சிலாக்கியம் பெற்றவர்கள் அப்படி என்றால் நம்முடைய பிரார்த்தனையானது எவ்வளவு வல்லமை நிறைந்ததாக இருக்கத்தக்கதாக அவரை உணர்ந்து நம்மை உணர்ந்து நாம் தாழ்ந்து விண்ணப்பித்து பதில் பெறுகிறவர்களாக பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே மறந்து போய்விட வேண்டாம் அழகான நேர்த்தியான காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த சிறிய நிகழ்ச்சியின் மூலமாக உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்தார் செய்தி என்னவென்று இயேசுவை பற்றி அவன் அறிந்தான் அவர் ராஜா ராஜாவென்று கர்த்தருடைய பயத்துடனே கூட அவன் ஜெபித்தான் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதை அறிக்கிட்டு அவன் ஜெபித்தான் கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்த்தி ஜெபித்தான் ராஜ்ய வேண்டும் என்ற தெளிவான விண்ணப்பத்தோட அவன் ஜெபித்தான் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி அவன் ஜெபித்தான் அதற்கு அவன் பதில் பெற்றுக்கொண்டான் கொண்டான் நாமும் நம்முடைய ஜபங்களில் பிரார்த்தனைகளில் கற்றுக்கொண்டு சரியாக செய்து பலன் பெறுவோமாக ஜெபிப்போம் நல்ல பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்னவன் வருவதாக வருவதாக என்று அவன் காத்திருக்கவில்லை ஐயா மாறாக ஒரு பாரம்பரியத்தின்படி அவன் செய்யாமல் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்ன இன்று என்னோட கூட பிரதேசத்தில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு பதில் கொடுத்தாரு இன்று கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய சபை அதற்குள்ளே நுழைகிற பாக்கியத்தை கிறிஸ்தியங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதற்குள்ளே இருக்கிற மக்கள் அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து இவனை போல இயேசுவை ராஜாவென்று என்று அறிக்கை செய்கிற உயிருள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீங்கள் கேட்ட சிதிலிருந்து உங்களுக்கு கேள்விதான் சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் எவ்வாறாக ஜிபித்தான் கேள்வி வலிவாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் எவ்வாறாக ஜிபித்தான் இக்கேள்வி காணும்போதுல தபால் மூலமாகவோ தொலைபேசின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தும் தேவன் அவருக்கு உகந்தபடி நாம் ஜெபிக்க எல்லாவித ஞானத்தையும் கிருபையும் ஒத்தாசையும் நமக்கு தந்தல்வாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் 45 ஹால் நாற்பத்தி ஐந்து தெரு பார் ஒன் பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு